ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வலைதள வைரல்கள். சமீப காலமாகவே இந்த விமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டு வரோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்டு சரியில்லை, சாப்பாடு சரி, என்னென்ன டயத்துக்கு வர மாட்டேங்குது, அப்படியே வந்தாலும் அது சரியாக இல்லை, ஃப்ளைட்டும் நேரத்துக்கு வர மாட்டேங்குது, ஏதோ பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சிருக்க மாதிரி எங்களெல்லாம் உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கு நிறைய ஏர்வேஸ் உதாரணமாகவே இருக்காங்க, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி சமீபத்தில் வந்துட்டு விமானம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ வைரலாக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து பரவிட்டு வருது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன பிரச்சனை இல்லைங்க, ஒரு பெரிய குத்துச்சண்டை போட்டியே நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேங்காக்லேருந்து இங்கிலாந்து, அதாவது லண்டனுக்கு வந்துட்டு ஃப்ளைட் வந்து கிளம்பியிருக்கு, பேங்காக் ஃப்ளைட்டு, சரிங்களா? ஸோ அப்போ நடு வானத்தில் தான் இந்த சலசலப்பே ஏற்பட்டிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க பாட்டு உட்காந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா நைட் டைம் தானே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு அலறல் சத்தம் எங்கேருந்து வருதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்ரூம்லேருந்து வருது. பாத்ரூம்லேருந்து ஒரு பேசஞ்சர் பயங்கரமாக கத்திட்டு கிடக்கிறாரு, நாலா பக்கமும் உடச்சிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்குலாம் ஒன்றுமே புரியல. உடனடியாக யார் வருவாங்க முதலுதவினா, கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் தான் வருவாங்க, கரெக்டாக. அவங்க உடனே வந்துட்டு ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களும் கதவை தட்டுறாங்க. அந்த பக்கத்துலேருந்து அவரும் கதவை தட்டுறாரு. எந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற பேசஞ்சர் கதவை தட்டியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தாழ்பால் இருக்கு இல்லையா, அதுவே உடஞ்சிச்சு போல இருக்கு. காப்பாற்ற வந்த ஃப்ளைட் அட்டண்டனுக்கும் சரி, கூட இந்த மக்களுக்குமே சரி, ஒன்றும் புரியலை. பட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் டோரை ஓப்பன் பண்ணிட்டார். அந்த பக்கத்துலேருந்து ஓப்பன் பண்ணோன்னு என்னங்க ஆச்சு ஏதாச்சுன்னு இவங்க இந்த பக்கத்துலேருந்து கேட்க, கேள்வியாடா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து குத்த உடனே அந்த ஃப்ளைட் அட்டண்டன்ட் அப்படியே மல்லாக்கு கீழே விழுந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான குத்து குத்திருக்காரு. பார்த்த மக்களெல்லாம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டாங்க. நடுவில் குறுக்க வந்துட்டு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு வயசான ஒரு பர்சன் வந்திருக்கார் போல இருக்கு. பாவம், அவர் ஏன் வந்தார் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. அவருக்கும் ஒரு அடி விழுந்திருக்கு போல இருக்கு. அவரும் கீழே அப்படியே மட்டையாயிட்டார். இவரோட மூர்க்கத்தனமான அந்த பிஹேவியரை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. இந்த பர்சனுக்கு வந்து 35 வயசாவது. இவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது மேலே வந்துட்டு சட்டை எதுவும் போடல போல இருக்கு. அவருக்கு உள்ளே என்னாச்சு ஏதாச்சு எதுக்காக கத்துனாருன்னு தெரியல. ஆனால் காப்பாற்ற வந்தவங்களும் இந்த மாதிரி பொல பொலன்னு பொழந்துட்டார். இந்த விஷயம் ஃப்ளைட்டில் இருக்கிற மற்ற க்ரூ மெம்பர்ஸ்க்கும் பைலட்டுக்கும் தெரிஞ்சு போக உடனே அவங்க மைக் எடுத்து, அந்த மனுஷன் இப்போ அடங்கலை, இல்லை உங்களால் அடக்க முடியலனா ஃப்ளைட் இப்போ டைரெக்டாக லண்டனுக்கு போகாது, துபாயில் இறக்கப்படும் அப்படின்னு வந்து அவங்க சொன்ன வேகத்தில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் ஐயோ நம்ம நிம்மதியாக வீடு போய் சேரணுமே, இந்த மாதிரிலாம் இருந்தால் வேலைக்காகாதேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒன்று கூடி அவரை எப்படியும் அடக்கி உட்கார வச்சாங்க. அப்படின்னு நிறுத்தினாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஏன் கேட்குறீங்க? கெட்ட கெட்ட வார்த்தையில் ஐயோ சுத்தமாக கேட்க முடியாது, அந்த அளவுக்கு கேவலம் கேவலமாக அவர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. கூட இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இருடா லண்டன் வரட்டும், உன்னை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக லண்டனுக்கும் வந்து பிளேனை வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. இந்த குத்துச்சண்டையில் ஈடுபட்டார் இல்லையா, அவரும் வந்து ஸ்டேஷனில் வந்து லேண்ட் ஆகிட்டார். ஏன்னா முன்னெச்சரிக்கையாக பைலட் வந்து போலீஸ்கிட்ட வந்து தகவல் சொன்னதுனால அவங்க கரெக்டாக லேண்ட் ஆகிற டயத்துக்கு வந்து அவர் அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. பாவம், அந்த ரெண்டு பேர் வந்து அடிபட்டிருந்தாங்க இல்லையா, அநேகமாக அந்த ஃப்ளைட் அட்டண்டன்ட்டோட மூக்கு வந்துட்டு உடஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும், இன்னொருத்தர் கூட அடிபட்டார் இல்லையா, ஸோ அவருக்கும் ஒன்றும் பெருசாக வந்துட்டு பாதிப்பு கிடையாது, பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடு வானத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பறந்துட்டு இருக்கோம், பாத்ரூம் இப்படி வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.